ஸ்ரீலங்காவில் நுரலிய டவுனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டவுனுக்குள்ளே ஒரு சிறிய ஒரு கார்டன் ஒன்று இருக்குது, அதாவது விக்டோரியா கார்டன் என்று நாங்கள் சொல்வோம். பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்திலே இந்த கார்டன் இருக்குது. மிகவும் ஒரு அருமையான கார்டன், சின்னதாக இருக்கும். அந்த கார்டனுக்கு தான் நாங்கள் விசிட் பண்ணியிருந்தோம். ஸோ நாங்கள் போன உடனே முன்னுக்கு டிக்கெட் கவுண்டர் இருக்குது, அதில் போய் நாங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு நாங்கள் என்ன செஞ்சுருந்தோம், போயிருந்தோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் போன நேரங்களில் வந்துட்டு அந்த போகிற வழிகளில் வந்துட்டு இப்போ தான் சில சில வேலைகள் செஞ்சு கொண்டு வந்தாங்க. ஆரம்பத்தில் அந்த போகிற வழிகளுமே மிகவும் அழகாக இருக்கும், ஆனால் இப்போ வந்துட்டு சில வேலைகள் செஞ்சு கொண்டு இருந்ததால் அந்த கார்டனுக்குரிய அந்த போகும் வழி வந்துட்டு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அதாவது என்ட்ரன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் இன்னும் சில வேலைகள் நடந்து கொண்டு இருந்துச்சு. கார்டனுக்குள்ளே என்டர் ஆயின உடனே பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் நிறைய பேர் வந்திருந்தாங்க. நம்மளோட நாட்டாக்கள் மாத்திரமில்லை, வெளிநாடுகள்லேருந்து நிறைய பேர் வந்தாங்கன்னு சொன்னால் கட்டாயம் இந்த கார்டனுக்கு வந்து போவாங்க. மிகவும் ஒரு அருமையான கார்டன். அடிக்கடி கிளைமேட் ஆனது என்ன செய்யும் சொன்னால் மாறிக்கொண்டே இருக்கும். சில நேரங்களில் மழை பெய்யும், சில நேரங்களில் பனி விழும், சில நேரங்களில் சிறிதாக வந்துட்டு என்ன செய்யும் வெயில் அடிக்கும். எது எப்படி இருந்தாலும் ஒரு கூலான ஒரு கிளைமேட் ஒன்று இந்த கார்டனில் இருந்து கொண்டே இருக்கும். மிகவும் அருமையாக இருக்கும். அழகான புல்வெளிகள் இருக்குது, சின்ன பிள்ளைகள் வந்துட்டு ஓடி விளையாடி திட்டத்துக்கு மிகவும் அருமையாக இருக்கும். ஆனால் அட்டை இப்படியான பிரச்சனைகள் இந்த கார்டனில் இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு சின்ன பிள்ளைகள் வந்துட்டு ஏழுமான வரைக்கும் என்ன செய்யலாம், இந்த கார்டனில் அழகாக ஓடி என்ன செய்யலாம், விளையாடலாம். நாங்கள் போன டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மழை பெஞ்சு விட்டுருந்துச்சு, அதோட வந்துட்டு நல்ல ஒரு கூலான ஒரு கிளைமேட் ஒன்று இருந்துச்சு. பனி வந்துட்டு கொஞ்சம் நேரம் போனதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் பனி வந்துட்டு படர ஆரம்பிச்சுக்கு. ஸோ நீங்களும் கட்டாயம் குடும்பத்தோடு போனீங்கன்னு சொன்னால் இந்த கார்டனில் போய் உங்களோட சிறிது நேரங்களை கழித்து கொண்டு வாங்க. மிகவும் அருமையாக இருக்கும், நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்.